ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் தான் சொல்ல போறேன். இந்த மெத்தட் ரொம்பவே புதுசா இருக்கும். ஸோ என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம வேற வழியில பண்ண போறோம். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்றவங்க மெயினா எதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்னு கிராட்டிடியூட், இன்னொன்னு அஃபர்மேஷன். கிராட்டிடியூட் ஏன் எழுதுறோம் அப்படின்னா, கிராட்டிடியூட் எழுதினா மட்டும்தான் நம்ம பாசிட்டிவா இருப்போம் எப்பவுமே. ஸோ அதனால கிராட்டிடியூட் எழுதுறோம். அஃபர்மேஷன் ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, அஃபர்மேஷன் நம்ம கேட்க கேட்க நம்மளுடைய ஆழ்மனம் நமக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காக தான் அஃபர்மேஷன் கேட்கிறோம். சோ இது ரெண்டுமே நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்றோம் இல்லையா. அப்போ இந்த ரெண்டு பிராக்டிஸையும் நம்ம பண்ணும் போது, இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இன்னும் ட்ரிபிளா மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மெத்தட் தான் இப்ப நான் உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ண போறேன். ஓகேவா? சரி, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன? சோ இதை பத்தி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா, தண்ணீரை கொண்டு நம்மளால நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும், ஈர்க்க முடியும். அதாவது தண்ணியில நிறைய பவர்ஸ் இருக்கு. அந்த தண்ணி வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அது ஈஸியா அட்ராக்ட், அதாவது காந்தம் மாதிரி அந்த தண்ணியில அந்த வார்த்தைகளும் நம்மளுடைய எண்ணங்களும் போய் சேரும். புரியுதுங்களா? இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்ற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு அந்த தண்ணியில போய் கலக்குது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், தண்ணியில வந்து நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு அந்த தண்ணியை நம்ம குடிப்போம். அதுதான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். சோ இதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்ப தண்ணிக்கு வந்து இங்கிலீஷ் தெரியுமா, தண்ணிக்கு வந்து தமிழ் தெரியுமா அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது உங்களுக்குள்ள இருந்து ஒரு உணர்வு வருது இல்லையா, அந்த உணர்வு அந்த வாட்டர்ல கலக்கிறதுனால நம்மளுடைய அந்த எனர்ஜி லெவலை வந்து அது அட்ராக்ட் பண்ணுது. சோ அந்த எனர்ஜி அதை அட்ராக்ட் பண்ணி அந்த எனர்ஜியோட நம்ம தண்ணியை குடிக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு விஷயம் சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுதான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். சரிங்களா? சோ இந்த மெத்தட நமக்கு யாரு வந்து முதல்ல கண்டுபிடிச்சு கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரிஷிமார்கள், ஞானிகள் இதெல்லாமே வந்துட்டு ஆதி காலத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ரீசெண்டா சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, மசூரி எமெட்டோ அப்படின்றவர் தான் ப்ரூவ் பண்ணிருக்காரு. சரியா? சோ இதுக்கும் கிராட்டிடியூட் அஃபர்மேஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராட்டிடியூட் நம்ம எப்ப எழுதுவோம், காலையில தூங்கி எழுந்த உடனே அந்த ஆழ் மனதில் நம்ம இருப்போம் இல்லையா. சோ அந்த டைம்ல நம்ம வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத எழுதி தேங்க் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு காலையில நீங்க எழுத போறீங்க அப்படின்னா, நேத்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்தது அதை நீங்க எழுதுவீங்க இல்லையா. அது எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல, கிளாஸ் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் இருந்தா நல்லது, சப்போஸ் இல்ல அப்படின்னா டம்ளர்னா கூட ஓகே, பட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ அந்த டம்ளர்ல நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. ஓகேவா? நீங்க குடிக்கிறதுக்கான குடிக்கிற தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சோ கிராட்டிடியூடு நீங்க எழுத எழுத பக்கத்துல வச்சுக்கணும். நீங்க எழுதும் போது பக்கத்துலயே அந்த தண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? சோ அது ஓபன்ல இருக்கட்டும். நீங்க எழுதும் போது உங்களுடைய உணர்வுகள் வந்து ஹை லெவல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா. அந்த உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தண்ணிக்குள்ள போய் சேரும். அப்போ அந்த அந்த கிராட்டிடியூட் எழுதி முடிக்கிறதுக்கும், உங்களோட வைப்ரேஷன்ஸ் முழுக்க முழுக்க அந்த தண்ணியில போய் ஃபுல்லா கலக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். எழுதி முடிச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்க குடிங்க, அது வேற லெவல் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனா இருக்கும். நீங்க எழுதுனது என்னது, ஒரு ஹாப்பியான விஷயத்த நீங்க எழுதுறீங்க இல்லையா, அந்த உணர்வுகள், அந்த சந்தோஷ உணர்வுகள் அந்த தண்ணியில போய் கலந்து அந்த தண்ணியை நீங்க குடிக்கும் போது உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப சந்தோஷமான விஷயங்கள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? சரி. அப்போ அஃபர்மேஷன், நீங்க அஃபர்மேஷன் கேக்குறீங்க இல்லையா, அஃபர்மேஷன் வந்து எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு தியான நிலையில உட்கார்ந்து பொறுமையா அஃபர்மேஷன் கேட்கலாம். நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே அஃபர்மேஷன் கேட்கலாம். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும். புரியுதுங்களா? அது பாட்டுக்கு ஓடிட்டு எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு போட்டு கூட நீங்க அஃபர்மேஷன் கேட்கலாம். ஏன்னா அது ஓட 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 உங்களுக்கு தெரியாமயே உங்களுடைய ஆழ்மனதுல அது பதிஞ்சிடும். நிறைய பேர் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே ஆன் பண்ணிட்டு தூங்குவாங்க. ஏன்னா தூக்கத்துல அப்படியே நம்ம சப்கான்சியஸ்ல இருக்கிறதுனால அந்த அஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய மனதுல போய் பதியுது இல்லையா. சோ இந்த விதத்துல எல்லாம் நம்ம அஃபர்மேஷன் கேட்கலாம். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதற்கும் சேம் மெத்தட், நம்ம வந்து அஃபர்மேஷன் கேட்க போற அந்த டைம்ல அதே மாதிரி நல்ல ஒரு கிளாஸ்லயோ இல்ல சில்வர் டம்ளர்லயோ நீங்க தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து அஃபர்மேஷன் கேட்க போறீங்க அப்படின்னா, அந்த டம்ளர்ல இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு நீங்க அந்த ஃபுல் ஃபீலோட அந்த அஃபர்மேஷனை கேளுங்க. ஓகேவா? சோ சில பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே அஃபர்மேஷன் கேட்பாங்க.
ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அஃபர்மேஷன் ஓடுது இல்லையா அந்த பிளேஸ்க்கு பக்கத்துல நீங்க வந்து வாட்டர் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்ப வந்து நீங்க மொபைல்ல வந்து பிளே பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைல் பக்கத்துலயே டம்ளர்ல அதுல தண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பாட்டுக்கு வேலை செய்யுங்க, அது உங்க காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். சில பேர் வந்து ஹெட்போன்ல கேட்பீங்க. சோ உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால வாட்டர் பக்கத்துல வச்சுக்கிட்டே கேட்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வேற மெத்தட், அதுல போனை தூரத்துல வச்சுக்கிட்டு பக்கத்துல வாட்டர் வச்சுக்கிட்டு வேணா அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம். சோ இப்ப என்ன ஆகும், அந்த நல்ல வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த நன்றி அந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்ணியில வந்து அப்சர்வ் ஆகும். புரியுதுங்களா? சோ கண்டிப்பா அந்த தண்ணி வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் கெபாசிட்டிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்க வந்து அஃபர்மேஷன் கேட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு ஃபீலோட, ஓகே, ஒரு சந்தோஷ எனர்ஜியோட அப்படியே நிம்மதியா அந்த தண்ணியை எடுத்து நீங்க குடிங்க. ஓகேவா? கண்டிப்பா நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அது உங்களுக்கு சீக்கிரமா அட்ராக்ட் ஆகும். சோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. சோ இது வந்து அஃபர்மேஷன் கிராட்டிடியூடுக்கு மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க ஸ்கிரிப்டிங் எழுதும் போது கூட பண்ணலாம். சப்போஸ் இப்ப நான் வந்து விஷுவலைசேஷன் பண்றேன், நான் தண்ணியை பக்கத்துல வச்சுக்கிட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்கினா ஓகே ஃபைன், உங்களுக்கு எந்த எனர்ஜி கிடைக்கதோ பண்ணுங்க. பட் கிராட்டிடியூட்ல வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இது வந்து ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா காலையில தூங்கி எழுந்து பண்றோம் இல்லையா, சோ அதனால பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்க 55 மெத்தட் எழுதுறீங்க, இல்ல வந்து ஸ்கிரிப்டிங் எழுதுறீங்க, இல்ல வேற மெத்தட்ஸ் பண்றீங்க, அந்த மாதிரி டைம்ல கூட நீங்க அந்த டம்ளர் எடுத்து தண்ணி ஊத்தி பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த மெத்தட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வாட்டரை நீங்க குடிக்கலாம். ஓகேவா? சோ கண்டிப்பா நீங்க என்ன எண்ணத்தோட அந்த பிராக்டிசஸ் பண்றீங்களோ அந்த உணர்வுகள் அந்த தண்ணியில கலக்கும். அந்த தண்ணியை நீங்க குடிக்கிறதுனால நிச்சயமா அந்த விஷயம் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும். சோ இது வந்து எத்தனை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சோ வந்து இதுக்கு வந்து டைமிங் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் நான் நீங்க கேக்குறதுனால நான் சொல்ற ஒரு 30 days கண்டினியூஸா பண்ணுங்க. ஓகேவா? சோ இது வந்து மார்னிங் டைம், ஈவினிங் டைம், எந்த டைம் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு கேப்பீங்க. நீங்க எந்த டைம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த டைம்ல வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? சோ மார்னிங் தூங்கி எழுந்து அந்த கிராட்டிடியூட் பண்ணும் போது இது பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். என்ன காரணம்னா, நீங்க வந்து அந்த ஆழ் மனதுல நல்ல உணர்வுகளை பதிக்கிறீங்க இல்லையா. சோ அந்த டைம் அது எழுதி முடிச்சுட்டு ஒரு தண்ணி குடிக்கிறது அது பெரிய ஃபீல், அது ஒரு வேற லெவல்ல ஒர்க் ஆகும். சரிங்களா? சோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே சீக்கிரமா கிடைக்கும். சோ இது யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், நீங்க எந்த விதமான மேனிஃபெஸ்ட் பண்றதா இருந்தாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.